இந்தியாவில் தமிழ்நாட்டில் அலங்கார மீன்வளர்ப்பு முனையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பைக்கு வருகை தந்த அமைச்சர் கிரிராஜ் சிங்கை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வரவேற்றார். படப்பையில் நீர்வாழ் உயிரினங்கள் தனிமைப்படுத்துதல் மற்றும் நோய் கண்டறிதல் ஆய்வக கட்டிடத்திற்கு அமைச்சர் கிரிராஜ் சிங் அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பின்னர் அமைச்சர் கிரிராஜ் சிங் மீன்வளர்ப்பு தொடர்பான கண்காட்சியை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அலங்கார மீன்வளர்ப்புக்கு உலகமெங்கும் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதனை தமிழ்நாட்டில் உள்ள அலங்கார மீன்வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேரா மன்னா ஹை கி காஸ் கர்கே ஆர்னமெண்டல் ஃபிஷரி மே துனியா மே 1 லாக் கரோட் சே ஜியாதா கா எக்ஸ்போர்ட். ஆயிரத்து 1947 ஆம் ஆண்டிலிருந்து 2014 ஆம் ஆண்டு வரை மத்திய மீன்வளத்துறைக்கு வெறும் 3680 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகும். ஆனால் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு 2014 ஆம் ஆண்டு பதவியேற்றவுடன் கடந்த 6 வருட காலத்தில் இந்த நிதி ஒதுக்கீட்டை 27000 கோடி ரூபாயாக அதிகரித்ததாக அவர் கூறினார். சென்னையை அடுத்த படப்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலங்கார மீன்வளர்ப்பு முனையம் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் பெருகும் என்று தெரிவித்தார். 150 லாக் டன் ப்ரொடக்ஷன் ஒன்லி 5 இயர்ஸ் 70 இயர்ஸ் ஒன்லி 100 லாக் யானி 10 மில்லியன் ஒன்லி 5 இயர்ஸ் 6 இயர் ப்ரொடக்ஷன் வில் ஜம்ப் இன் 50 லாக். பின்னர் சென்னை நீலாங்கரையில் உள்ள நீர்வாழ் உயிரினங்கள் தனிமைப்படுத்தும் மையத்தை அமைச்சர் கிரிராஜ் சிங் நேரில் பார்வையிட்டார். அப்போது மீன்வளர்ப்பு தொழிலாளர்களுடன் அவர் கலந்துரையாடினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.